ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென்ஷன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எஸ் தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 1 lakh, அது கம்மி தாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலேயே கூட எடுத்திருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகா டைப்பர்ஸ் தாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த வெப்சைட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசெல்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 5-6 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா நான் மெகா டைப்பர்ஸில் மட்டும்தான் டே அண்ட் நைட்டாக நான் ஒர்க் பண்ணி, நான் கிட்டத்தட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லினா 8000, 10000 அப்படிலாம் எடுத்திருக்கேன். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8000 எடுக்கிறது பெரிய விஷயம். நான் ரொம்ப நைட்டெல்லாம் நைட் ஷிஃப்ட்டாகவே இதை ஒர்க் பண்ணியிருக்கேங்க ஒரு காலத்தில். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி மணி அமௌண்ட் எடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒர்க் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பேமெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒன்று, ஐடி பேன் மட்டும் அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஐடி பேன் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் தான், ஐடி பேன் பண்ணுறது எப்போ பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதிகமாக எஸ்கேப் கொடுத்தாலோ, கச்சா முச்சான் கண்ணாமலான் வேறுன்ட்டே டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலோ, இல்லை அவங்க சொல்லக்கூடிய அந்த இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கே சென்சிட்டிவ்னு ஒன்று வருது பார்த்தீங்கன்னா, ரெட்டில் ஹைலைட் ஆகுதுல்ல, அதெல்லாம் வந்து அதெல்லாம் அப்படியே அக்யூரேட்டாக அதில் இருக்க மாதிரி கேப்ஸ்னா கேப்ஸே, ஸ்மால்னா ஸ்மாலு, நம்பர்னா நம்பரு, ஸ்பேஸ்னா சேவ், அந்த கே சென்சிட்டிவில் அந்த இமேஜில் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக டைப் பண்ணியே ஆகணும். அது அது வந்து தொடர்ந்து ஒரு 2-3 நாளுது நீங்கள் தொடர்ந்து தப்பிட்டிங்கன்னா ஐடியா பேன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேன் பண்ணதே நிறுத்திட்டாங்க. காரணம் என்னென்னா, நிறைய ஒர்க்கர்ஸ் இல்லை கம்மியாயிட்டாங்க. அது அதுக்கு ஒர்க்கர்ஸ் கம்மியானது காரணம்னா ரேட்டு கம்மி பண்ணிட்டாங்க. நான் வந்து ஜாயின் பண்ண புதுசில் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிறேன், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா 1000 இமேஜஸ் $1 $2 வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $2 கொடுத்துருக்காங்க. $2 அசால்ட்டாக எவ்வளோ நேரத்தில் அடிப்பேன் தெரியுமா? 1000 இமேஜஸ் எவ்வளோ நேரம் அடிப்பேன் நான்? ஆக்சுவலாக 1 நிமிஷத்துக்கு 20 கணக்கு போட்டுருக்காங்க, 10 நிமிஷத்துக்கு 200. ஸோ அப்போ 6 × 60 நிமிஷம், 60 நிமிஷத்துக்கு × 20 கணக்கு போட்டிங்கன்னா 1200 இமேஜஸ் 1 மணி நேரத்தில் அடிப்பேன். அட்லீஸ்ட் 1200 கூட கொஞ்சம் ஓவரு. அட்லீஸ்ட் 1 மணி நேரத்தில் 1000 இமேஜஸ் $2 ஒரு மணி நேரத்துக்கு, 5 மணி நேரம் வேலை செஞ்சால் $10 கிடச்சிடும். அது மெகா டைப்பர்ஸ்லாம் அப்போ நான் சொல்றது புதுசுல, இவங்க வெப்சைட்ல இவங்க ஆன் பண்ண புதுசுல, அப்பெல்லாம் கேப்சர் என்ட்ரிக்கு செம்ம வேல்யூ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ஹையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ போக போக பார்த்தீங்கன்னா அந்த $2 $1.5 ஆச்சு, அப்புறம் $1.5 ஆச்சு, அப்புறம் $1 $5, 10 அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா $3 ஆச்சு, அப்புறம் 0.5 cents. இப்போ பார்த்தீங்கன்னா 40 cents, 30 cents. அதாவது 1000 இமேஜஸ் என்ட்ரி பண்ணால் நான் சொல்லக்கூடிய ப்ரைஸஸ், 1000 இமேஜஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்த புதுசில் $2 கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா $1.5 ஆச்சு, அப்புறம் $1.5, அப்புறம் $1, அப்புறம் $3, இப்போ $0.5 கூட கிடையாது, 40 cents, 30 cents. கேப்சா டைப்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா, அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. காரணம்னா கேப்சா என்ட்ருக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு, ஒர்க்கர்ஸும் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட சிஸ்டம் வந்து மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் இப்போ தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவை போட்டு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படி போட்டுட்டு ஃப்ளோ, இது எதுக்கு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா, மெகா டைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஐடி பேன் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து, இப்போ நீங்கள் அந்த ஒர்க் பண்ணதாக இருந்தால் இந்த பைபூஸ் பேக் மேலே ரைட்டில் க்ரீன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பைபூஸ் பேக்குன்றதை கிளிக் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து நிறையா கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அது தேவையில்லை. அப்படி இல்லை, இன்னொரு ஆப்ஷன் வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கானா, அந்த கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணும், மேலே எல்லோ கலர் பாக்ஸில் ஒரு பாக்ஸ் டிக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா அது ஒரு கண்டெஸ்ட் மாதிரி நடத்துவாங்க. அந்த கண்டெஸ்ட்டில் நம்ம ஜெயிச்சுன்னா கொஞ்சம் ஹையாக அமௌண்ட் கிடைக்கும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம சாதாரணமாக லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பாருங்கள் எதுவுமே பண்ணலை, ஃப்ளோவாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், சல்லுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. எந்த டைமில் வரும்னா நைட் டைம்லேயும் வரும், 24 நேரம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பகலில் 8:00 காலைல 8:00 to 11:00 வந்து ஒர்க் பண்ணி பாருங்களேன். சும்மா சல்லு 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 வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ட்ரி பண்ணி முடித்தோன்னா அடுத்த இமேஜ் வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த டூவல் மோட் பார்த்தீங்கன்னா கீழே அதை கிளிக் பண்ணோம்னா ஒரே டைமில் 2 இமேஜஸ் வரும். அது டப்பு டப்பு டைப் பண்ணி போயிட்டே இருக்கலாம், ஆனால் நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும், நீங்கள் டைப்பிங் ஸ்பீடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். டைப்பிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்க மட்டும்தான் அந்த டூவல் மோட் எடுக்கணும். நெட்டு ஸ்பீடு நல்லா இருக்கணும், இந்த ரெண்டுமே இருந்தால் மட்டுமே இந்த டூவல் மோட் எனேபிள் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஐடி பேன் ஆகிறதுக்கு, ஐடி பேன் ஆகாது, கிக் அவுட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா போக போக அது 2-3 வாட்டி கிக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போ பேன் பண்ணி விடுவாங்க. பேன் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் தில்லாலங்கிரி வேலை பண்ணால் ஐடியா பேன் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இது ஒன்று. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் டூ கேப்சா,
கேப்சர் டைப்பர்ஸ், குவாலிட்டி பப்புள். குவாலிட்டி பப்புள்னு ஒரு வெப்சைட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேர் பழைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் தெரியும். அந்த குவாலிட்டி பப்புளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்கு ஒர்க்கும் பண்ணவே பண்ண தேவையில்லை. என்னென்னா நம்ம சிஸ்டம் முன்னாடி நம்ம ஆட்டு உட்காந்துடணும், ஆட்டோ சாஃப்ட்வேர் ஆட்டோ கேப்சர் என்ட்ரியை வந்து எனேபிள் பண்ணி விட்டுலாம், செட்டிங்ஸில் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக அதுவே ஒர்க் பண்ணி கொடுத்துரும், நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். என்ன ஒன்று, அதோட பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகக்கூடாது. அது பெர்சன்டேஜ் கம்மியாகாமல் நம்ம வந்து சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம முன்னால் உட்கா கை கட்டி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு திடீர்னு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு வாட்டி இல்லை ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா அதுவே ஸ்டாப் ஆகிடும், மறுபடியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். சில டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கண்டினியூ ஒர்க் ஆகிட்டுருக்கோம், சில டைம் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் அதுவே கண்டினியூ ஒர்க் ஆகிட்டுருக்கோம், சில டைம் ஸ்டாப் ஆகிடும், 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டாப் ஆகும், எல்லாம் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம அதுக்காக தான் நம்ம சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் குவாலிட்டி பப்புளில். இப்போ அது என்ன ஆச்சுனே தெரியல. அப்புறம் வேறு என்ன நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, டூ கேப்சா, கேப்சா டைப்பர்ஸு, மெகா டைப்பர்ஸு, பிக்ஸ் டைப்பர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருந்தது. அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த புதுசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே அமௌண்ட்டு தான், 1000 கேப்சா என்ட்ரி பண்ணோன்னா $1. அது இன்றைக்கும் அதே ரேட்டில் தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அதில் வந்து அக்யூரசி நம்ம அதிகமாக அக்யூரஸி பண்ண அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜ் பண்ணிகிட்டே போவாங்க. இப்போலாம் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதே இல்லைங்க, இப்போதைக்கு மெகா டைப்பர்ஸ் மட்டும்தாங்க. ஏன்னா மெகா டைப்பர்ஸ் பாருங்கள், நீங்கள் உண்மையிலே நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, லைவாகவே பார்த்துட்ருப்பீங்க, கண்டினியூ ஃப்ளோவாக வந்துக்கிட்டே இருக்குது. இமேஜஸில் வந்து வார்த்தைகள் கூட கம்மியாக தான் இருக்குது, கேரக்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, 2-4 வார்த்தைலாம் கூட வருது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் கூட எப்பயாவது விட ரொம்ப ரேர், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது, டப்பு டப்புன்னு டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டூ கேப்சாலேயும் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க, மொபைல் மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா டூ கேப்சால் தான் அதிகமாக நிறைய நண்பர்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விட டாப் எத்தனா இன்ஸ்டா கேஷ்னு ஒரு ஆப் இருந்துச்சு, அதெல்லாம் காணுங்க, கம்பேர் கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன், அவங்களாம் கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு மெகா டைப்பர்ஸ் மட்டும்தான் இவங்க வந்து பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பி நம்பகத்தனமாக ஒரு பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் இதெல்லாம் மெகா டைப்பர்ஸ் மட்டும்தான். டூ கேப்சா கேப்சர் டைப்ஸ்லாம் வந்தது, அதில் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய பேருக்கு செட் ஆகாது, அதான் ஒன்று. இது வந்து இது கூட பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதில் நிறைய பேர் இதில் ஃபெயிலியர் ஆனது காரணம் என்னென்னா, நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ண முடியாமல் போகிறது காரணம் என்னென்னா, இதுலேயும் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. பேபால் அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேபாலில் போயிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்துட்டு அதில் சைன் ஆஃப் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுங்க. பேபாலில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. பேபாலில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, பேபாலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி விட்டுக்கணும். அதில் பேபாலில் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு உங்களை பேங்க் டீட்டெயில்ஸும் பேன் கார்டும் கேட்கும், அதை வந்து நீங்கள் இது பண்ணி விட்ருங்க, அப்லோட் பண்ணி விட்ருங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது, பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு மட்டும்தான் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சில டைமில் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் மட்டும் கேட்கும், அதை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். சில டைமில் பேன் கார்டு கேட்கும். ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண புதுசுலாம் பேபால்லாம் பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க, இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் மட்டும் தான் டைப் பண்ண சொல்கிறாங்க. பேபாலில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா டேரெக்டாக அவங்க டாலரை வந்து அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. ஸோ அது இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. மெகா டைப்பர்ஸில் மினிமம் $3 இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வீக்லி இவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. நம்ம போயிட்டு விட்ரா ஆப்ஷன் கொடுக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் வீக்லி உங்கள் பேமெண்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டியூஸ்டே இல்லை வெட்னஸ்டே போடுவாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபண்டு அதிகமாக பேமெண்ட்டு விட்ரால் பண்ண வேண்டியது, நிறைய பேர் கொடுக்க வேண்டியதுன்னா டைம் எடுக்கும், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும்லாம் சில டைம் டைம் எடுத்துருக்கு. சில டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வரைக்கும் போகும், இந்த வாரம் திங்கக்கிழமை போடுறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும்லாம் போயிருக்கு, ஆனால் பேமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, ஏமாற்றவே மாட்டாங்க, பேமெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. பேபால் இல்லை வேறதாக இருக்குன்னா நீங்கள் வெப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மெகா டைப்பர்ஸ்க்கு செட் ஆகக்கூடிய ஒரே ஒரு பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் எதுனா அது பேபால் மட்டும்தான், அதுதான் பெஸ்ட்டு. பேபால் இருந்தால் போதும், ஏன்னா மற்றது இருக்குது பெர்ஃபெக்ட் மணி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அது நிறைய பேர்கிட்ட இல்லை. பேபால் இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணி இது ஒர்க் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் பெஸ்ட்டு ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னா அது மெகா டைப்பர்ஸ் மட்டும்தான். என்ன ஒன்று, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணால் நைட்டில் ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப டைப்பிங் ஸ்பீடு இருக்கிறவங்களும் நெட்டு ஸ்பீடு இருக்கிறவங்களும் மட்டும்தான் நீங்கள் இதை ஒர்க் பண்ணணும். டைப்பிங் தெரியாதவங்க ஒர்க் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், டைப்பிங் எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னா ரொம்ப கஷ்டம், அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன். டைப்பிங் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா
அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு 40 to 60 வேர்ட்ஸ் பர் டைப்பிங் பண்ணுறவங்க, ஒரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தைலேருந்து 60 வார்த்தையை என்ட்ரி பண்ணக்கூடியவங்க இந்த ஜாப் பண்ணலாம். ரெண்டாவது, நெட் ஸ்பீடு கொஞ்சம் ஃபாஸ்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ளோ பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், சல்லுன்னு ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒன்று. என்ன ஒன்று, ஃப்ளோ நீங்கள் பைப் பூஸ் பேக் வாங்க தேவையில்லை, கண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கே சென்சிட்டிவ் வரும்போது மட்டும், அதை மட்டும் இந்த கே சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து டைப் பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஐடி பேன், ஐடி பேன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 100% 90% குறைச்சிட்டாங்க, ஒரு 10% தான். நான் சொல்லக்கூடிய அந்த கே சென்சிட்டிவ், கச்சாமுச்சாம் கச்சாமுச்சான்னு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறவங்க, அப்புறம் அடிக்கடி எஸ்கேப் கொடுக்குறவங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடி பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ஸ்லோவாகவும் டைப் பண்ணக்கூடாது. இதுதான் ஒன்று. மெகா டைப்பர்ஸில் சில ரூல்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி நான் இத்தனை வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஐடி ஐடி பேன் ஆச்சுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு ஐடி மூலமாக நான் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது, இதை பற்றி பேசினா பேசிகிட்டே போவோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வேறு ஏதாவது கேப்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணி மணி ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா, மெகா டைப்பர்ஸ் இருக்குங்க, இவங்க உறுதுணையாக இருக்காங்க, அதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒரே விஷயம் நான் சொன்னது, டைப்பிங் நல்லா ஸ்பீடு இருக்கணும், ரெண்டாவது நெட் ஸ்பீட், இது ரெண்டு இருந்தால் நீங்கள் தாராளமாக மெகா டைப்பர்ஸில் இறங்கி ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படினா நம்ம வீடியோஸ்லாமே அப்லோட் பண்ணும்போது உங்கள் மொபைல் கோயில் மெயில் அடிக்கோட் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே, பை.